தலைமை தளபதி பிபின் ராவத் உடலுக்கு ஆளுநர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாதது தவறு இல்லை எனவும், தமிழகத்தில் அரசியல் பேச எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது ஆளுநரை ஏன் வம்பு சண்டைக்கு இழுக்கிறீர்கள் என தெரியவில்லை என குறிப்பிட்டார். முப்படை தலைமை தளபதி உட்பட 13 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் தவறாக பேசிய திமுகவை சேர்ந்த 30 மேற்பட்டவர் குறித்த தகவல் உள்ளது என குறிப்பிட்ட அவர், மாரிதாசை விட 100 மடங்கு மோசமாக பேசியுள்ளனர், ஆனால் இங்குள்ள அரசுக்கு அது கண்ணுக்கு தெரியாது எனவும், தேசியவாத கருத்து சொல்லும்போது பெரிதாக பேசுகின்றனர் எனவும் தெரிவித்தார். அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் இதுக்கு வந்து கவர்னர் அவர்கள் ரொம்ப சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கவர்னர் அவர்கள் வந்து மாளிகையில் இருக்கார், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாங்க. அரசு விழாவில் அரசு நிகழ்ச்சியில் ப்ரீ ஸ்கெட்யூல்டு கான்வொகேஷனில் ஒருத்தர் போய் பங்கேற்றிருக்கின்றாங்க. அங்கே வந்து உரிய மரியாதையை கவர்னர் கொடுத்துருக்கின்றார். இதை தவிர வேற என்ன நாம் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்?